ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடையில் வெயில் தாகத்தை தணிப்பதற்காக நாம் பல இயற்கை பானங்களை அருந்துகிறோங்க மோர் கரும்புச்சாறு பதநீர் இளநீர் ஆகியவற்றின் வரிசையில் முதலிடம் பிடிப்பது நம்ம நன்னாரி சர்பத்துங்க இந்த வீடியோவில் நன்னாரி சர்பத்தினுடைய மருத்துவ குணங்களையும் அதை எப்படி நம்ம வீட்டிலேயே இயற்கையான முறையிலே தயாரிக்கிறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கோடை காலங்கள் ஆரம்பித்தவுடன் அனைத்து இடங்களிலையும் நன்னாரி சர்பத் கடைகள் களை கட்ட ஆரம்பிச்சுடுங்க ஆனால் நன்னாரி சர்பத் என்பது உண்மையில் நன்னாரி வேரை வைத்து செய்யக்கூடிய ஒரு வகை பானமாகும் இன்றைய காலகட்டங்களில் கடைகளில் கிடைக்கும் நன்னாரி சர்பத்தானது செயற்கை நிறமூட்டிகள் மற்றும் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்பட்டவையாக காணப்படுகின்றனங்க அதை நாம் அருந்தும் போது நன்னாரி சர்பத் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் விட அதில் கலக்கப்படும் நிறமூட்டிகளால் உடலுக்கு தீங்கு விளைவிப்பவை அதிகமாகவே இருக்கின்றன உடலின் சூட்டை தணிக்கக்கூடிய இந்த நன்னாரி சர்பத் மற்றும் உடலின் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த நன்னாரி சர்பத்தை நாம் வீட்டிலேயே செய்து பருவதன் மூலம் நாம் அதனுடைய பலன்களை முழுமையாக பெற முடியுங்க நன்னாரி சர்பத் செய்முறையை பார்ப்பதற்கு முன்பு அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நன்னாரி வேர் உடலில் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுங்க செரிமான பிரச்சனையை சரி செய்கிறது தோல் நோய்கள் வராமல் காக்கிறதுங்க சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கிறது இந்த நன்னாரி சர்பத்துங்க மேலும் உடலில் உள்ள சூட்டை விரைவாக குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டுங்க இந்த நன்னாரி சர்பத் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் நன்னாரி வேற எடுத்துக்கணுங்க அதனை நன்றாக தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் நாள் இரவு அதனை ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணீரில் ஊற வைக்க வேண்டுங்க மறுநாள் காலை ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு தண்ணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இந்த ஊற வைத்த இந்த நன்னாரி கலந்து நன்கு கொதிக்க விட வேண்டுங்க ஒன்றரை லிட்டர் தண்ணி முக்கால் லிட்டர் தண்ணீராக குறையும் வரை நன்கு கொதிக்க விடவுங்க பின்பு அடுப்பை அணைத்து விட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுவிடுங்கள் பின்னர் ஒரு வெள்ளை துணியில் அதனை நன்கு வடிகட்டி எடுத்து கொள்ளலாங்க நன்னாரி சர்பத்துடன் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை சேர்த்து நன்கு கொதிக்க விடவுங்க நன்னாரி சர்பத் தேன் பதத்திற்கும் வரும் வரை நன்கு கொதிக்க விடவும் தேன் பதம் வந்தவுடன் அடுப்பை அணைத்துவிட்டு ஆறவிடவோங்க மிதமான சூட்டில் அரை எலுமிச்சம்பழ சாற்றை அதில் கலக்கவும் பின்னர் நன்கு ஆரியவுடன் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதனை எடுத்து வச்சுக்கலாங்க ஆறு மாத த்திற்கு கெடாமல் இருக்கும் இந்த சர்பத் ஒரு டம்ளர் நன்னாரி சர்பத்திற்கு இரண்டு ஸ்பூன் நன்னாரி சர்பத்தை கலந்து அதனுடன் ஒரு எலுமிச்ச பழசாற்றை கலந்து பருகவுங்க இதனை வெயில் காலங்களில் அருந்தி வரும்போது உடல் சூட்டை வெகுவாக குறைக்குங்க குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்ற பானம் பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரி சர்பத்துங்க அதிலேயும் வீட்டிலேயே செய்து அருந்துவதன் மூலம் இதனுடைய முழு பலனையும் நம்மால் பெற முடியுங்க இதனை அனைவரும் செய்து குடித்து பயனடையுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நன்னாரி சர்பத்தை பற்றி மேலும் ஏதேனும் குறிப்புகள் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக உள்ளதாக இருக்கும் தேங்க்யூ பிரச்சனை